அது பொண்ணா இல்ல புண்ணா? என்னம்மா கொடுத்த டாஸ்க பண்ணாம என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, போய் டாஸ்க பண்ணுங்க. முதல்ல நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? மிஸ்டர் சேரப்பன், நீங்க பண்றது ரொம்ப தப்பு சேரப்பன். இதனால தான் உங்களை எவிக் பண்ணிருக்காங்க. சேரப்பன் மண்டைய பிடிச்சிட்டு சார், இது ஏறுங்க ஏறுங்க. நான் ஒண்ணுமே பண்ணல சார். நீங்க உங்களோட தப்பை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க? இது மேல இன்னொரு கட்டை வைக்கணும்டா. தெரியாதா உங்களுக்கு? கட்டை எடுத்துடுவாங்க. லைட்டா டிலே ஆயிடுச்சு, மன்னித்து விடுங்கள் மக்களே. சொல்லிட்டது இந்த கட்டைக்கு போமா? சாரி சாரி சேரன், எனக்கு தெரியும் வீட்லயே பெரிய வரவர் தான். நீங்க பேசி எவ்வளவு ஃப்ளாப் ஆயிருக்கு. அதுலயே நீங்க எடுத்த அந்த ஆட்டோகிராஃப் தவிர்த்து மத்த எல்லா படத்துலயும் இதாயிருச்சு தெரியும். பட் இருந்தாலும் நீங்க பெரிய டைரக்டர்ங்கறத நான் ஒத்துக்கிறேன். மக்களை மன்னிச்சிட்டு எல்லாமே நல்ல படம் தான். இது பண்ணுக்குதான் பத்தி தெடுக்கணும். என்ன என்ன கொட்டை மாங்கொட்டையாவா? சரிதான், மாங்கொட்டையா புளிய மொட்டையாவா? ஆக்சுவலா செல்ஃப் பஸ்டர் மூவி. ஸோ நான் வந்து ஃபன்னிங் பண்ணதான். ஏ இந்த இதை அவன்டா பூட்டி வச்சுது, அதுக்குள்ள ரீசெட் ஆச்சு. இது அது தாத்தி ஆட்டோமேட்டிக்கா? கமல் சார் லாஸ்ட்லயா கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணாடி போட்டது சரி, கண்ண முன்ன ஒரு காரர் என்ன கண்ட பண்ணிட்டாருன்னு மாதிரி உங்க மேல கம்ப்ளைண்டா வந்துச்சு. என்னமா நீங்க அப்பதான் லிப் லாக் சீன்லாம் வச்சிருக்கீங்க, பார்த்தா இன்னும் அதை உடலையா? கமல் சார் உங்க வீட்டுக்குள்ள விட்டா வீடு 2000 போலயே. ஓகே, அருவமணி எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க, வத்தி குச்சிட்டு அருவாமனை கிடைச்சிருச்சு. வத்தி குச்சா? வத்தி குச்சி பத்திக்காதுடா, யாரும் வந்து வரசுற வர இல்ல. அருவாமனை கூப்பிட்டேன்டா. ஓமா அவன் வாயில ஓம போட்டு இருங்க. இது ஓம் இல்லடா, இது கோடாரி. வாயில வச்சு கிழிக்கிற வாய் சார். நீங்க ஓம கொஞ்சம் ஒழுங்கா சொல்லுங்க. வேற மாதிரி குத்துடா, இது வத்தி குத்துட்டு வனிதாலடா. வனிதா நீங்க தப்பான சைடுல இருந்து உடைக்கிறீங்க. நீ வெட்ட வேண்டியது இங்க இருக்க ரெண்டு பேரு போடா. வெட்டா கமல் சார், எதுக்கு இந்த கட்ட வைக்கணுமா? தளபதி கார்த்தி நண்பரே, தோழரே, லைசன்ஸ் எடுத்து செல்லவும், முக்கியமாக தலை கவசத்தை அணிந்து செல்லவும்.
டாக்டர் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கமல் சார் நீங்க எங்களை காப்பாத்துற மாதிரி தெரியல. கால் குடுத்துருங்க. கொஞ்சம் கட்டிப்பிடி வைத்தியம் என்னையா கட்டைத்திக்கு மண்ட மேடைய போட்டீங்க? கமல் சார் நீங்க தள்ளுங்க சார், அத அப்படியே பிடிச்சுக்கோங்க. நீங்க தள்ளுங்க சார், ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார், எனக்கு அதுதான் சொல்லுவாங்கல்ல, இல்ல எனக்கு ஏதோ அது என்னமா அது என்ன யாதி எனக்கு என்ன ஹாலுசினேஷன் அம்லக்கா கமல் சார் சொல்லிட்டா இருக்கா, எனக்கு பைத்தியமா அம்ல. ஓ மை காட், பாவம் வரே கண்டிஸ் ஆயிட்டாரு. ராமராஜனா பாரதிதாசனா? இந்த பக்கம் கள்ள போடு. ஐய கல்லு கீழே வந்துருச்சா? வந்துருச்சா? முன்னாடி காட்டுறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. முன்னாடி காட்டுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா வனிதா நல்லா காட்டுவாங்க. கமல் கமல் சார் பத்திலாம் டபுள் மீனிங் பேசுறாரு இந்த கமல் சார். சார் நீங்க கமல் போலயே? ஐயோ பாரு, குழி வெட்டி வச்ச குழியில சேர நுழைஞ்சிட்டாரு. சேரப்பா சேரப்பா வாங்க. ஏமா உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? ஒரு நாள் தானே டாஸ்க் பண்ணலாம்னு வந்தேன், நீ என்னையே இப்படி உசுர வாங்குற? அங்கிட்டு போ. என் பக்கத்துல இருக்கிறதுக்கு கமலா அது உங்களை யாராவது கரெக்டா நீங்க டாஸ்க் செஞ்சிருக்கீங்கன்னு முழுசா மனசார நினைக்கா யாராவது சொல்லிருக்காங்களா? உங்களை யாராவது நல்லதா பாராட்டிருக்காங்களா? சரி பால் எடுத்து உங்களை பத்தி தான் பேசுறேன். ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இப்ப இதுக்கு எப்படி வனிதா பதில் சொல்ல போறாங்கன்னு பாப்போம். வனிதா உங்களோட பதில சொல்லுங்க. சார் அப்படிலாம் கேட்காதீங்க சார். இதே உடறா டேய், மூஞ்சிருந்து கையறா அயோக்கிய பையல. அட ஏமா நீ ஏன் வழியில வழியில வந்து உசுரம் வாங்கிட்டு இருக்கு? உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? சார் நம்ம என்னதான் ஏதோ டயலாக் சொல்லாம என்னதான் தெருவுல அதுல ஒரு டயலாக் சொல்லுவாள்ல, சாக்ஸி சொல்லுவாள்ல, வெளியில டாக்ஸ் குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது? நம்ம ரியாக்ட் பண்ண கூடாது. நான் தெருவுல குறை கீழ கிரிப் பண்ணிட்டே காமிங்க. அட அது கீழ கிரிப் பண்ணி காட்டுமா? இல்லமா அவர் கேட்ட பாக்க அவளா சேட தம்பி, அவர் கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதிலே சொல்லணுமா? இந்த மூஞ்ச பார்த்தா பயந்து விட தம்பி, ஒன்றரை கண்ணு ஒரு பயமா தான் இருக்கும். இந்த மூஞ்சி, இதுல மூஞ்சி எங்க சார் இருக்கு? ஒரு கண்ணு தான் இருக்கு. என்ன பிடிக்கிற? இருமா நான் புடிச்சு வெள்ள நீட்டுறேன், நீ அங்கிட்டு புடிச்சிரு. குடிச்சிட்டான் வண்டர்ஃபுல்லா புடிச்சமா. நான் காப்பாத்த முடியுமா? மிஸ்டர் 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 ஓம் சார் என்னை காப்பாத்துங்க சார், ஏதாவது ப்ளீஸ் சார், நான் அரவு சிறு தொங்கிட்டு இருக்கேன் சார், என்னை காப்பாத்துங்க சார்.
மண்டைய தள்ளுமா எல்லாரும் சுத்திட்டு அலையறாங்களே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்டா டேய் ஏற விடுறா சேரப்பா ஏற விடு என்னடா கபடியா விளையாடுறான் ஏற விடுன்னு இருக்க மண்டைய விட்டுருக்க நீ எதுக்கியா வர வரணும்யா சார் 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 இன்னைக்கு நாமினேஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் யார் வெளியில இருக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும் இன்னைக்கு நாமினேஷன் வந்து வனிதா சேரன் மற்றும் லாஸ்லியா லாஸ்லியாவை நாமினேட் பண்ணது கவின் மட்டும்தான் வியூவர்ஸ் யாருக்கு அதிகம் ஓட்டு வருது சார் மணியின் ஒளியே ஆண்டி அடித்த அடியே அடிச்சுட்டே தடியாண்டி வணக்கம் ப்ரோ ஓகே ப்ரோ இந்த பக்கம் வாங்க திரும்ப இது தெரியாம கமல் சார் நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா நீ வெளியிலேயே போற சார் நீங்க சரியா வழியை பாக்கல சார் வெளியில வந்து பாருங்க சார் அதாவது வெளியில வந்து பாத்தீங்கன்னா வியூகம் வேற மாதிரி இருக்கும் நான் இப்போ சாதா வனிதா இல்ல மக்கள் ஆதரவு பெற்ற பத்தி குச்சி வனிதா நீ இல்லடா எங்க சோ எப்படிமா ஓடும் பத்திக்காதுடா யாரும் வந்து ஓர சீர வரை தெரிஞ்சுக்கோங்க சார் சும்மா பத்துறதுக்கு நான் ஒண்ணு சாதா வனிதா இல்ல சார் இந்த மணி எப்படி ஒண்ணு போல அடிக்க வைக்கிறது சுத்தியாச்சு பத்த வச்சாச்சு ஏய் சுத்து 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 முட்டு முட்டு என்ன முட்டு நீ முட்டம் வரைக்கும் போதும் மோடிக்கு பெல் அடிக்கிற வழிய பாரு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டேன் போதும்னா என்ன அர்த்தம் ஏ ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது இடி அடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா எனக்கு கேக்குது ஓகே காய்ஸ் நான் வந்து ஃபைனலா ஐ ஃபைண்ட் த வே இங்க மணி அடிக்க மாட்டேங்கி டேய் அயோக்கிய பயல நீ வந்துட்டியா இங்க நீ வர மாட்டேன்ல நினைச்சேன் 12 மணிக்கு முள்ள வந்து திருப்புங்க என்னடா ஜிபிஎஸ் ஒண்ணுலாம் கேக்குது எவனோ தனியா விளையாண்டு இருக்கான் சிக்கே நமக்கு தெரியாம ஹூ இஸ் தட் அயோக்கிய ராஸ்கல் இங்க நீ சுத்தமா இருமா சார் இன்னைக்கு எலிமினேஷன்ல சேரன் சாருக்கு பதிலாக லாஸ்டியா வெளியில கூட்டு போயிருங்க சார் ஐயோ இந்த மூஞ்ச ரொம்ப நேரம் பார்க்க முடியல சார் உனக்கேமா லாஸ்ட்லயே மேல எவ்வளவு ஒரு கோவம் ஒன்றும் இல்லை சார் எனக்கு காம்படிஷன் வருவாளோன்னு பயமா இருக்கு சார் சூப்பர் 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 இப்போ சுத்துங்க 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 அப்படியே மேல சுத்துங்க 12 சுத்துங்க 12 தள்ளுங்க நானே சுத்துறேன் தள்ளுமா வத்தி குச்சி வந்து கையை பிடிச்சிருக்காதீங்க கமல் சார் அப்புறம் நீங்க கமல் சார் உங்களுக்கு தேவையா அது வழியில விழுந்துருச்சு அது வழியில விழுந்துருச்சு மறுபடியும் எடுக்கணும் போச்சு ஐயோ நான் கிலோ விட்டேன் அந்த கோல்டு எங்கடா அதான் முக்கியம் என்ன தூக்குங்க என்ன தூக்குங்க எனக்கு தெரியும் எங்க இருக்குன்னு என்ன தூக்குங்க தூக்குங்க வாத்தி குச்சி வாடித்தா ஐயோ நீ தலைய தூக்குடா நான் அப்படியே இரு எனக்கு போக வழி தெரியும் இங்க வா என் கையை பிடி என் கையை பிடிமா இப்ப விடு 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 ஃப்ரெண்ட்ல இருக்கிறது விடு 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 விடுமா அது விடுமா வாழ விடுமா நீ உங்க கையை நான் புடிச்சிட்டேன் நீ விடு 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 விடுமா அத புஷ்கரோ
விடு 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 இவர் இங்க ஒருத்தர் கைப்பிடிக்க வந்திருக்காரு பாரு வனிதா இரு நம்புமா கேரணண்ணா நீங்க எதுக்கு இருக்கீங்க வந்தீங்க தேவலாம வனிதா இரு நம்புமா நான் சொல்ற மாதிரி செய்யமா இத விடுமா இத விடுமா ஆ விடுமா நான் சுத்தி விடுற உன்ன சரி பே நான் கீழ விடு நான் கீழ சைல கிரிப் எடுத்துக்கிறேன் உன்னை நம்பு நம்பாரு நீ செருப்பாலேயே அடிக்கணும்டா நான் தப்பிச்சிட்டேன் நீ உயிரோட பிடிச்சா வா உயிரோட என்னது தகாத இடத்துல அவர் தொடராரு ஆமாண்டா தம்பி ஆமா நீங்க காண்கிற அகம் டிவி வழியே வரணும் எதுக்கு அகத்துக்குள்ளேயே வந்தீங்க டேய் மணி இதேங்கடா மேல விழுந்துருச்சு மேல விழுந்துருச்சு இந்த கோல்டு பெல்லுங்கடா அதான்டா முக்கியம் மறுபடியும் மேல எல்லாம் ஒன்னாலதான்டா அது பாட்டுல உடஞ்சு விழுந்துருக்கும் என்ன ஏமா பிடிக்கிற ஐயோ மணிய மணியின் மொழிய ஆண்டி அடித்த அடிய அடிச்சுட்டியே தடியாண்டி அடிச்சுட்டியே தடியாண்டி அந்த கோல்டு அங்கயா இருக்கு நீயாரா நீங்க நான் தான் உழுந்துட்டு பார்த்தா நீயும் உழுந்துட்டான் பாருங்க இங்க பாருங்க இங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க ஏய் வண்டி விடுடா டேய் வண்டி ஓம் என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த பக்கம் ஓம் இப்போ அந்த பக்கம் இப்போ வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சேரப்பா தான் இப்படியே போயிட்டு இருந்தா யாரை நம்ம எலிமினேட் பண்றது எனக்கு அவசியம் இல்ல நான் கிளம்புறேன் நீ ஏன் கிளம்புறாயா இதே தான ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கே கிளம்பற கிளம்புறேன்னு எப்பதான் நீ கிளம்புவே ஆ கை வெட்டு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாம் ஐ காட் தி மணி गाइस ஐ காட் தி பெல் கமல் சார் பெல்ல நான் புடிங்கிட்டேன் சொல்லிட்டேன் சார் பெல்ல புடிங்கிட்டேன் பெல் எடுத்துட்டேன் பெல் எடுத்துட்டேன் பெல் எடுத்துட்டேன் ஓகே गाइस சோ போய் போடுமா மேல போடுமா மேல போடுமா கீழ போட கூடாதமா மேல போடுமா மேல போடுமா மேல போடுமா மேல 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 நான் எடுத்து மேலே நான் இவனுக்கு உள்ள போறேன் ஏய் வாடா இங்க டேய் சரவணா எனக்கு அச்சீவ்மென்ட் கிடைச்சிருக்குடா ஐயோ சரவணா என்ன தூக்குடா இந்த லாக்கருக்குள்ள மாட்டிக்கிட்டேன்டா சேவி எனக்கு அச்சீவ்மென்ட் எனக்கு வரல பாத்துக்கங்க மக்களே டிரை தெரிஞ்சா நான் உன காப்பாத்திர்க்க மாட்டேன்டா உன காப்பாத்த சொல்லிர்க்க மாட்டேன் வன்மையாக கண்டிக்கிறேன் மக்களே ஓகே இப்போ நம்ம கணக்குப்படி இது உருகணும் ஆனா உருக மாட்டிக்கிது ஏன் உருகல ஒரு கறி துண்டு வேணும் அந்த கறி துண்டுக்காக தான் நான் உள்ள வந்திருக்கேன் அந்த கறி துண்டை மட்டும் எடுத்து எரிச்சுட்டோம் சைட்ல வலி இருக்குல்ல இருக்கு ஆமா லோஸ்லியா ஓம் ஓம் லோஸ்லியா ஓம் உள்ள தள்ளக்கூடாது லோஸ்லியா இதுதான் தவறான செயல் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வண்டியை பரட்டி போட்டு இதுல உள்ள அந்த கல்லை எடுத்து போறோம் அந்த கறி துண்டு ஒண்ணே ஒண்ணு கடைச்சி பாத்தீங்களா அந்த கறி துண்டு எடுங்க இதுல ஒரு துண்டு இருக்கு அதுல ஒரு துண்டு இருக்கு ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க சேரப்ப அங்க தேடினது வேஸ்ட் அந்த பக்கம் விழுந்துருச்சு வேற என்ன தூக்கிட்டாங்க இப்படி துண்டை எடுத்து துண்டு மாதிரி போட்டு வரணும் லாஸ்ட்லியா நீங்க வந்து டாஸ்க் பண்ண மாட்டீங்க பண்ற மாதிரி ஆக்ட் பண்றீங்க எப்படி அது நான் ஆக்ட் பண்ணாலும் நான் தான் ஜெயிப்பேன் அது தெரியுது எங்களுக்கு பிக் பாஸ் பார்த்தா எங்களுக்கே நம்பிக்கை இல்ல ஓட்டு போடுறதெல்லாம் கள்ள ஓட்டா போடுறாங்க அச்சா வைக்கணும் பகுது அச்சிலாம் வேண்டாம் மணி எடுங்க அப்படி இருந்தா போதும் சாவி கடிச்சது டேய் மணியை புடுறா வாய புரிஞ்ச பாரு சாவி பிடிக்கிறதுலாம் வேற எங்க பிடிச்சிருக்கான் கமல் சார் நீ கமல் சாரா இல்ல வேற ஏதாவது சாரா சாவி என்னோடதுரா நான் தான் ஜெயிச்சேன் வாங்க நாலு பேரும் பிடிச்சிட்டு போவோம் சரி வாங்க கரெக்டா சொருவுங்கப்பா டேய் அயோக்கி பாருடா ஒழுங்கா சொருவு கொடுங்கடா டேய் என் கழுத்து பிடிச்சிருக்காங்கடா சாவிய வாயில விட்டு திரும்பிடுவோம்டா படுக்கு போட்டு பின்னாடி சொருவி விட்டுருவோம்டா சாவிய
இங்க பாருங்க இப்ப கூட லாஸ்ட்ல இது பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுது லாஸ்ட்ல வேலை பார்க்க மாட்டாங்கன்னு. அந்த சாவியதான் சொருக விடுங்க. என்ன விடுங்கடா வணக்கம் ப்ரோ. அன்னைக்கு அதுக்கப்புறம் இன்னைக்குதான் பாக்குறோம். இன்னைக்கு உங்க மதுமிதா இல்ல, மதுமிதா இல்ல ப்ரோ, மீராமித்தன் இல்ல, சோ அதனால டென்ஷன் ஆக மாட்டீங்க. வேணும் ப்ரோ எப்படி சண்டை போடுறீங்களே, நீங்களும் ஒரு கண்டெஸ்டன்டாவா? சரிதான், நாங்க விட்டு கொடுத்து அத சும்மா தூக்கிட்டு போறதுக்காக வரல, போட்டி போட்டு வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். சும்மா ஒண்ணு எங்களுக்கு அந்த பரிசு வேண்டாம் மிஸ்டர் மாட்டியமர் ராஜா ரீஜி. கமல் சார் நீங்க போற ஏரியா தப்பு, இந்தா இருக்கு இங்க வாங்க. கனெக்ஷன் தப்பா கொடுத்தா லைட் தப்பா தான் எரியும். இந்த லாஜிக்கல் நான் பற்ற வைத்த நெருப்பு ஒன்று இன்னும் அணையாமல் பிக் பாஸ்ல எரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சைடு போக கூடாதா? அங்க போயிட்டீங்களா நீ இல்லனா பிக் பாஸ் ஓவே ஓடாதுமா. நான் தூங்கவே இல்ல சார் உங்களை நினைச்சு ரெண்டு நாளா. அப்படியாமா, பல்லு இருக்கணியாமா? பல்லு அழகிட்ட சார், உங்களை எல்லாம் நினைச்சு எப்படி சார் பல்லு அழக்க முடியும் ப்ரோ? கீழ வந்து இங்க வந்து குட்றது சார். இங்க ஒரு சாவி இருக்கு சார், அந்த சாவியை காணும் சார். என்ன சாவி சார்? இங்க ஒரு ஜாடி மட்டும் இருக்கு சார், நமக்கு தேவை இங்க ஒரு பேட்டரி சார. பேட்டரி கண்டுபிடி ஹெல்ப் பண்ணுங்க சார். இங்க நான் கீரோ ஐ காட் எ பேட்டரி சார், ஐ காட் எ பேட்டரி. இங்க வாங்க. பேட்டரி வச்சு நீ என்னமா பண்ணப் போறே? பேட்டரி வச்சு பேட்டரி சார்ஜ் சார்ஜ் ஏத்த போறேன். ஏமா தள்ளுப்பா. டேய் சேரப்பா. சரி, இப்போ நம்ம சேரப்பா வந்து நம்மள ரொம்ப டிஸ்டர்ப பண்றாரு, இதனால நம்ம சேரப்பா வந்து எவிக்ஷன்ல. சார் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணி நிக்க மாட்டேங்குது சார். கொஞ்சம் சார் சார்ஜ் பண்ணி கொஞ்சம் அங்க போலாம். எஸ் தேங்க்யூ சார். என்னங்க நான் அந்த வழியில்
இதுதான் தவறான செயல். திருப்பி திருப்பி கமல் அமாந்தா தம்பி, இன்னைக்கு எலிமினேஷனை பார்த்து நம்ம லாஸ்ட்லியா வந்து சேரப்ப வெளியில போறத பார்த்து அழுகுற அழுக பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அழுகையா இருக்கு, ஒரு சொட்டு கண்ணீர் வராது கண்ணில். டேய் சேரப்பா, சேரண்ணா உங்களை பத்தி இப்பதான் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன், அதுக்குள்ள என் கழுத்தை பிடிக்கிறீங்க நீங்க வந்து. என்ன வால்டேஜ் ஏறல சுத்துங்க, நான் நல்லா வச்சு அதை நல்லா சுத்துங்க. கமல் சார் நீங்க வாயிலே வட சுத்தா எப்படி சார், வேலை செய்யும் போது செயல இறங்கணும். இங்க பாருங்க நான் எப்படி இறங்குறேன்னு மட்டும் பாருங்க சார். லாஸ்ட்லயா கொஞ்சம் தள்ளுமா, உனக்கு சுத்த வராதுன்னு தெரிஞ்சு வச்சு. நீ போய் கவின் கைய புடிச்சதே இல்ல போ, உனக்கு அதுதான் நீ லாக்கி போய் சாவு. அந்த அக்கா வேணாக்கா, அது எங்களுக்கு தெரியும், அப்படி சொல்லக்கூடாது. நீங்க உங்க சோழிய பாருங்க அப்படி சொல்லு. ஐயோ ரடி, அது எனக்கு அவசியம் இல்லை, அதுக்கு அது உங்களுக்கு தேவையில்லாது. பேட்டரிய ஒழுங்கா சொருன்னாதான் சார்ஜ் ஏறும். ஐயோக்கிய பையில ஒழுங்கா சுத்துங்கடா, சுத்துங்கடா, என்னடா சுத்துறது. நான் பிடிக்கவே இல்ல, நீங்க ரெண்டு பேரும் பண்ணுங்க. அந்த பேட்டரி கலட்டுங்கடா, அதை கலட்டு போய் லிப்ட்ல மாட்டுங்க, அத அங்க லிப்ட்ல கொண்டு போய் மாட்டுங்க. பேட்டரி சார்ஜ் இது வந்துட்டா, இந்த கேம் 400 ரூபாய் bro, 400 ரூபீஸ் மாட்டியா? இல்ல பேட்டரி சார்ஜ் இது பண்ணா ஆ மாட்டிருச்சு. ஓகே நான் பாத்துக்கறேன். இந்த இது அவன் பிடிக்காதீங்க இந்த ராடர். டேய் எவன்டா இது பிடிச்சிருக்குது? டேய் டேய் உர்ரா, டேய் டேய் உர்ரா, அங்க பாருங்க வத்தி குச்சி வண்டிதா எவ்வளவு எவ்வளவு வெரி குட்டா சார்ஜ் பண்றாங்கன்னு. வாங்க வண்டிதா நாம போலாம். நான் தான் சார் இந்த டாஸ்க்ல ஜெயிக்க போறேன். பிக் பாஸ் அவார்ட் எனக்கு தான். ஆல் தி பெஸ்ட் வண்டிதா. ஒரு பை ஜெயிக்க முடியாது. வெரி குட். உடம்ப வச்சு காட்றதுக்கு நம்ம ஆன்லைன் இந்த ஆன்லைன் ஷோ நடத்தல சார். தர்ஷன் ஜெயிக்க மாட்டான். தர்ஷன் இன்னமா பேட்டரி சார், பேட்டரி நீங்க கைய புடிச்சிட்டே இருக்கீங்க, எப்படி சார் பேட்டரி புடிப்பீங்க? கைய புடிங்க சார் முதல்ல. போங்க, நீ பேட்டரி தூக்கி போங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாட்டி விடுங்க. நான் ரைட் சைடு மாட்டிட்டேன். லெஃப்ட் சைடு அந்த சைடு வாங்க. யோ லெஃப்ட் சைடு தான் நீ மாட்டனே. ஏன் ஏன் குழப்புற? அதான் ப்ரோ எனக்கு வந்து ரைட். லாஸ்ட்லயா நிக்கிற பொசிஷன்ல? லாஸ்ட்லயாங்கறத நான் இப்ப நிக்கிற பொசிஷன்ல எனக்கு ரைட் தானே. மாட்டிட்டீங்களா? இருமா இருமா, பேட்டரி கவுண்ட் வந்துருச்சு. அம்மா சார் உங்களுக்கு மைக்க கூட ஒழுங்கா பிடிச்சு பேச தெரியல. நீங்களா என்ன சார் நீ பேச்சால? ஐயோ லிஃப்ட் மடிக்கிறா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பண்ண எல்லாத்தையுமே கெடுத்துட்டீடா. அவர் சார் கீழே இருமா, கீழே இருமா, நான் தர்றேன். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வனிதா சொல்லுவாங்க. ஹலோ மிஸ்டர், எதுவும் பண்ணல சார், அப்படியே விட்டுருங்க. இங்க இந்த உலக உருண்டை இருக்கு, எல்லாரும் பாத்துக்கோங்க. இதான் குளோபல்
சார் சரியா தூங்கவே இல்ல சார், கொசுக்கடி தாங்க முடியல சார். கொசுக்கடி இல்ல பாது சேரக்கடி. இது பிக் பாஸ் ஹவுஸா இல்ல கக்கூசா சார் இது? ஆ வனி தத்தி குச்சி வனிதா சேரன பாருங்க சார், நான் கொடுத்த கனெக்ஷன கரெக்ட்டா புடிங்கி விடுறாரு சார். இவரு சார் வேலை பாக்குறாரு, நீங்க கேளுங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா சார்? இருமா, இப்போ இன்னைக்கு நைட் எவிக்ஷன் வேற இருக்கு. அவர் ஒரு ஒருத்தர் பண்ற அவங்கவுங்க செயல் தான் அதை முடிவு பண்ண போகுது யார் எவிக்ட் ஆக போறான்னு. ஆமா சார், அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆவீங்க சார். நான் எங்கம்மா நான் கனெக்ஷனை தப்பு தப்பா பண்ணிட்டு இவர் குடுத்த லைன புடிக்க விட்டு சொருவா பண்ணிட்டு இருக்கானே யாராது? மனித இடுப்பு பிடிச்சு ஒன்னால தூக்க முடியுமா? நீ என்ன என்ன காரியம் பண்ணி அதே புடிச்சே எப்படி ஜெயிக்க முடியும்? கரண்ட் குடுக்கணும்ல. என்ன பிடிக்காது ஏறிட்டேன். இருங்க சார், அதுக்கு தானே சார் மனிச்சு பண்ணிட்டு இருக்கேன். கதவா சார் திறக்கணும். தங்கச்சியா உங்களுக்கு? தங்கச்சி லாஸ்மியாவே பிடிக்காது, லாஸ்மியாக்கு தங்கச்சி வரே. நீ வெளியே போடாக்காயிருக்கு, இது எப்படி தூக்குறது? ஓகே, ஐ காட் இட் ஃபைனலி, ஐ யூஸ் மை பிரெயின். அதெல்லாம் இருக்கா? ஆ வனிதாக்கு நிறைய இருக்கு. வனிதாக்கு இருக்கா? வனிதாக்கு இருக்குப்பா. கதை திறக்காது, உள்ள தள்ளு நான். கதை உள்ள தள்ளு, வெளியில புடிச்சிருந்தா அப்படி திறக்கும். மனிதா கிருத்தி உனக்கு இருக்கா? சேரனுக்கு என்ன தெரியும் வேற? சேரனுக்கு இல்லையே, இல்ல உங்களுக்கு வேற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது வேற என்ன தெரியும் உனக்கு? எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. யாரு தாய்? ஓல் பாய், பாய் டெசி லோண்டா. எனக்கு யாரு டெசி லோண்டா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. இங்கிலீஷ் சாயானந்த் ப்ரோ தூக்கம் வருது. ஓகே சாயானந்த், குட் நைட்ரா தம்பி. அதுல ஒரு குண்டச்சி கராத்தே பழையிருப்ப போல அடி மட்டும் தனியா தெரியுது. அந்த குண்டச்சி இங்க பாருங்க. இது ஃபைனலி யூஸ் பிரைனா. டேய் வாடா வாடா, உன்னதான் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார். பெரிய பிராங்கன்ஸ்டைன் வச்சிருக்காங்க. கமெண்ட் படிக்கிறதுக்குள்ள இவனுக்கு போய் இவன்ல பார்ட்டியாடா, இவனதான் ஜெயிச்சிட்டேன் சொல்ற மாதிரி இவனுக்கு போயிட்டானு பாடுறான். லாஸ்ட்லியா கொஞ்சம் என்ன தூக்கி விடுமா? பாத்தியாடா, நான் பட்ட கஷ்டத்தை இவனுக்கு பாரு, இவனுக்கு எப்படி என்ன பண்ணிருக்கானேன்னு பாருங்க. இது பிராங்கன்ஸ்டீன் ஸ்டைல் கிடையாதுடா. அது வந்து என்ன சொல்றது, கடைசியா ஒரு இது ஒரு கேரக்டர் என்ன கேரக்டர் பிராங்கன்ஸ்டீன் தான் ப்ரோ. அது அவன் பிராங்கன்ஸ்டீன் ப்ரோ.
பிராங்கன்ஸ்டைன் மாட்டி ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க போய் நம்ம சர்க்கிட் டெஸ்ட் பண்ணலாம் கீழ போ இது டக்கிட் வாங்க பிரமா நான் ப்ளூ கலர் வாங்க வாங்க போய் நம்ம சர்க்கிட் டெஸ்ட் பண்ணலாம் கீழ போ வாங்க ஓகே எடுக்கலாம் வாங்க ப்ரோ நான் கேட்ட வேணாம் மோடி வா அடி நீ பழைய போய் மேல தூக்குடா இவரது லிஃப்ட் ஆபரேட் பண்ணி ஆபரேட் பண்ணு ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன் நான் மாட்டிக்கிட்டேன் நான் மாட்டிக்கிட்டேன் கண்ணாடி போட்டா மட்டும் பத்தாது நான் கட்டு தெரியும் அவன்டா பாவாடை பிடிச்சிருக்கிறது பிக் பாஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பிக் பாஸ் பாருங்க பிக் பாஸ் டாஸ்க்குங்க பாவாடை பிடிச்சிருக்கிறாங்க சுத்தி அனுப்பிடு ஓம் அந்த பக்கம் போய் சுத்து போ அத எடுத்துட்டீங்கல அவ்வளவுதான் ப்ரோ கடைசி அதுக்கு போறது இல்ல அவ்வளவுதான் நான் இங்க க்ளைம் பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணு இப்போ எங்க போறது நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேர் கையில ரெண்டு பேட்டரி இருக்கு ப்ரோ என்ன ப்ரோ பண்றது அப்போ எடுத்து மேல போலாம் அதுக்கு தான் அதுக்கு மேல போலாம் மேல போலாம் மேல போலாம் மேல போலாம் மேல வரணும் இங்க வாங்க 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 அந்த வயர் எடுத்துட்டு வாங்க இங்க ஒரு வயர் கிடைக்கு இந்த வயர் எம்எம் போட்டது கீழ தெரியலையா ஐயோ ஐயோ விட்டாலும் பரவாயில்ல தள்ளணும் உங்களோட வேலையை நீங்க பாத்தே ஆகணும் இப்ப உடனடியா சுத்துங்க அவர் வந்தா வரட்டு வராட்டி போட்டோம் சுத்து 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 போறதுக்கான வழியை காணுமாடா எப்படிடா சுத்தி ஏறுறது அது தேவைப்படுமா சேவ போயிரு ஆமாண்டா கண்டிப்பா வேணும் அது ப்ளூ வயர் தானே சேவ போயிரு தானே அங்க இருக்கு ப்ளூ வயர் வேணும் நாங்க பேட்டரிய கொண்டு போறோம் எங்கடா இருக்கு அந்த வழியை காணோம் தெரியலையா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க என்னடா எப்படிடா போறது டேய் ஐயோ லிஃப்ட் மேல கொண்டு வந்துட்டாங்க டேய் வந்துட்டேன்டா நான் என்ன கூட்டிட்டு போங்கடா லிஃப்ட்ல லிஃப்ட் வந்துட்டீங்களா ஓகே நான் வரேன் லிஃப்ட் கிட்ட அப்புறம் ஓ கீழ வந்துட்டேன்டா ஐயோ மேல ஏறணும் ஆமாடா லிஃப்ட் கிட்ட வந்து லிஃப்ட் ஆயி போயிட்டேன்டா நான் லாஸ்லியா இனிமே வா இனியும் பேசுவியா பாருங்க மக்களே வனிதாவ கடைசி இப்படிதான் விஜய் டிவில என்னன்னா எவன் உண்மையா உழைக்கிறானோ அவனை ஃபுல்லா மட்டம் தட்டிட்டு யாரு சும்மா ஓபி அடிச்சு வெறும் சீன் காட்டிட்டு இருக்காங்களோ அவங்களதான் முன்னேறி தள்ளுறாங்க இந்நேரம் ஓட்டுப்படி பார்த்தன்னா அவன் எல்லாம் வெளியில தூக்கி எப்பயே கடைசி இருக்கணும் அது உங்களுக்கே தெரியும் வயர பந்தல உள்ள போடுங்க அப்புறம் நீங்க வாங்க இல்ல வேலைக்காது
திருப்பு இந்த பக்கம் திருப்பி ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. அந்த கடைசி எண்டே தூக்கி போடுங்க உள்ள. இழுத்துங்க. ஓகே ஓகே. இழு 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 இழு. தள்ளு 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 தள்ளு. அது மக்கள் கருத்து. எது ப்ரோ மக்கள் கருத்து? என்ன ப்ரோ இன்னொரு வயல இவ்வளவு நீளமா போகுது? ஆமாம் ப்ரோ, அது வயல் இல்ல ப்ரோ, அது நூல் கண்டு. கமல் சார் பாருங்க, இடுப்பு பிடிச்சிருக்கான் வயல புர்றா. ஆஹ் இடுப்பு தான்டா பிடிக்கிறீங்க? இது பிக் பாஸ் சோபா இல்ல கரகாட்ட சோபாடா இது? எங்கப்பா இவரை காணோம்? சேரப்பாவை காணோம். எவிக்ட் ஆயிட்டாரா? சேரப்பா எவிக்ட் ஆயிட்டாரு? எங்க வந்திருக்காரு? ஹலோ டாடி, ஹவ் டு யூ டு? அடா அட பாவீங்களா, முதல்ல இந்த இதை கொண்டு போய் மேல வைக்கணும், இந்த அதுக்கு ஒரு வழி தேடணும். ஓ அது வேற. இந்த கதை திறந்து வந்தான் அந்த சைடு. ஆ திறந்து. ஓகே சூப்பர். இதே மாதிரி இன்னொரு ஃபிஷ் கேரியர் இருக்காங்க, அதை எடுத்துட்டு வா. சும்மா ஆட்டிட்டே அலையாது. ரொம்ப வெறுங்கையாட்டி அலையாதீங்க. கவின் கையை பிடிச்சி அலையாம கொஞ்சம் வேலையை பாருங்க. கமல் சார் நீ இறங்கி வேலை செய்யும் தெரியும், ஆனா இவ்வளவு இறங்குவீங்க தெரியாது சார். ஜூஸ் கேரியர் ஒழுங்க மாட்ட விடுங்க. சேரப்பா ஓடிட்டாரு. நான் மாட்டேன். தூக்கி விட்டுட்டேன்ல அப்புறம் என்ன? சரி நீ வயர அந்த பிராங்கன்ஸ்டைன் இதுல மாட்டு. சாரி ப்ரோ, முடிய போது நினைக்கிறேன் கனெக்ஷன் கொடுக்க போற சார். வந்துருங்க பொம்மைய பிடிக்க எல்லாம் தயாரா இருங்க. சேரப்பா வாங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பொம்மைய பிடிச்சிருக்கீங்க ப்ரோ. ப்ரோ கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. பை பை. என்ன எங்கயோ பறந்துகிட்டு இருக்கோம். டன் 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 டன். டேய் என்னடா ரிட்டர்ன் வந்துட்டேன் வெளியில இருந்து. ஓ இது கீழ தான் போணுமா? எல்லாரும் ஒண்ணா குதிக்கலாம், வாங்க ஒண்ணா குதிக்கலாம், ஒண்ணா போலாம், ஒண்ணா போலாம்.
அப்பறமா கொல்லப்படாதீங்க. ஆ நாளைக்கு விடாதே. நாளைக்கு சரி ஓகே ப்ரோ. நாளையில இருந்து கஸ்டம் மேப்பா இருக்கும். சோ லைவ் பத்தி சொல்றது தெளிவா பார்த்துட்டு சொல்றேன். நீங்க சொல்றது வந்து என்கிட்ட நிறைய இருக்கு ஆக்சுவலி. மோஸ்ட்லி எனக்கு தான் நீ பண்ணுவீங்க. நான் இந்த ஸ்டேஜ் நான் பார்த்தது இல்ல. அம்மா இது என்ன பூஸ்ட் ஸ்டேஜா இருக்கு? டேய் இது எங்கடா வந்துது? கனெக்ட் டிஃபால்ட் ஸ்டேஜ். இது டிஃபால்ட் ஸ்டேஜ். இது டிஃபால்ட் ஸ்டேஜ் bro. ஓ நோ இன்னும் இருக்கா? இன்னும் முடியலையா போ. சரி இது நாளைக்கு பண்ணலாம். ஓகே விட்டு விட்டு என்ன அது இங்க போ. ஓகே गाइस ஆக்சுவலி எண்ட் நினைச்சோம். ஐயோ ஐயோ இப்போ கேம் சேர் சாட்டை பத்தியா அஸ்லியா அது யாஸ்தாவா சரத்துல அந்த சீசாவா சீசா விளையாடுறதுக்கு நான் நான் குளிச்சிட்ட கீழே மாமனா மச்சான் மானம் கிட்ட வந்து ப்ரோ நாளைக்கு எத்தனை மணிக்கு ப்ரோ? நாளைக்கு நாளைக்கு இதே மாதிரி தான் ப்ரோ. லேட்டாக தான் இருக்கும். மறக்காம இங்க சேனல்ஸ்க்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க ஆட்டனது போதும் அங்கிட்டு போய் ஆட்டு. டெய்லி இந்த வேலை மட்டும் தான் பண்ற கரெக்டா. ஏய் என்னமா யோசிக்கிறான் பாரு வேற லெவல். நீங்க அற்புதமா பண்ணீங்க. அற்புதமா அற்புதம் ஐயா. அப்ப நான் எப்படி வரது? நீ வரவே வேணாம் அப்படியே ஓடி இரு. தள்ளி விடுறா தள்ளி விடுறா தள்ளி விடுறா தள்ளி விடுறா. சூப்பர். ஆ ஜஸ்ட் ஐயோ வங்கில வந்துட்டானே. சரி ஓகே கைஸ் நான் வெளியில லாபி எக்ஸிட் கொடுத்துறேன். அவங்களும் வெளியில வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. இதுதான் உள்ள சேட்டப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓ இது என்ன ஸ்டீமா? இந்த இடத்துக்கு பேர் ஸ்டீம். ஓகே துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ். இன்னைக்கு எபிசோட் இதோட முடியுது. அப்புறம் நம்ம நம்ம இதில் வந்து எவிக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா சேரன் நீங்கள் நடுவில் அவர் எவிக்ட் ஆனதை பார்த்துருப்பீங்க. இதற்காக வந்து அங்கே பாருங்கள் நம்மளோட மிஸ்டர் சர்மா திரும்பி அந்த அழுதுகிட்டு இருக்கு பின்னாடி திரும்பி பாருங்கள். அங்கே பாருங்கள் கொஞ்சம் லோஸ்லி அழுகுது. இங்கே பாருங்கள் நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும். சோமா இருக்கு. லோஸ்ல எவ்வளவு கேவலமா அழுகுறாங்க. நீ இப்போ பாத்துறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லோஸ்ல அழுகுறத பாப்போம். லோஸ்லியா சேரன் வந்து எலிமினேட் ஆயிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இவர சேரன நினைச்சுக்கோங்க. அந்த கண்ணாடி போட்ட பெரியவர் அது நான் சேரனா. என்னப்பா போயிட்டீங்களே. நாங்கதான் நீ கைய பிடிக்க அவர் காலம் பிடிக்க என்னடா நீ டேய் டேய் வனிதாடா வனிதா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க டேய். ஐயோ வனிதா நீ சீக்கிரம் எலிமினேட் ஆகி வெளியில போயிருமா. இவன் பண்றத பார்த்து அவனை உயிரோட குச்சி கொண்டுருவாங்க போன சைக்கோ கேம்குள்ள வந்து மாட்டிக்கிட்டியமா. அப்படி இவரை பார்த்தா கமல் மாதிரி தெரியல. ஃப்ரைடே கட்டிங்கிற வர சைக்கோ மாதிரியே இருக்கான் அவனை பார்த்தா. சில கிடும் படம் எப்படி கேம் முடிக்கிறது நீங்களே
பாய் பாய் गाइस பாய் गाइस ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒண்ணு லைவ் இருக்கா இருக்குதா இன்ன என்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுங்க ஆமா bro இல்ல இன்னொரு 46 செகண்ட் இருக்கு அது முடிஞ்சா அந்த க்ளைம் பண்ணிட்டு வந்துறேன் அதுல ஒரு ரிவார்டு குடுக்குறாங்க ஓ அது க்ளைம் பண்ணிட்டு வந்துறேன் அதுக்காக வெயிட் பண்றேன் தூக்கி போட்டுட்டே ஃபைண்டிங் மீமோ கமல் சார் விளக்கிறதுக்கு எப்படி இருக்கீங்க இங்கிட்டு வாங்க ஹோல்ட் இட் டைம் கமல் சார் ஆ தம்ப்லைல வேற என்ன சொல்லணும் தம்ப்லைல சரி போட்டோ எடுத்துக்கோ ஸ்கை ஸ்டார் போட்டோ எடுத்துக்கோ பாங்களே இல்லடா அதுல இப்போ தம்ப்நெயில் பாரு தம்ப்நெயில் என்ன அது ஓகே நம்ம இது வைக்கிறதுக்கு இது மாதிரி வச்ச நிறைய என்ன சரி எல்லாம் கிளிக் பண்ணி பாத்துறோம் என்ன அதுல ஃபர்ஸ்ட் கொஞ்சத மட்டும் கட் பண்ணி எடுக்கணும்னா அதுல ஆமா ப்ரோ ஜாயின் பண்றது ஏ மாரம்பிக்கிறாரு ஜாமா ரெண்டு பேரும் ஒரே கரெக்டா வந்த பாத்தீங்களா ஒரு மா பிடிச்சாரிக்கு போறோம் கமல் சார் உங்களுக்கு இதே வேலையா போச்சு கைய பிடிச்சி பழைய படத்துல இருந்து இதே வேலையாவே இருக்கு இல்லடா வெளியில் தள்ளிடுச்சு வாய்ப்பு இல்லையா ரஜா ஓ நான் வெளியே ஓகே கைஸ் பை பை குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் கண்டினியூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலுக்கு ஹாக்ஸ் லீக் நம்ம வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வன் ப்ரோவோட பண்ண போகிறோம் அண்ட் எவ்ரிவன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வில் பி த எண்ட் ஆஃப் த வீடியோ ஆஃப் திஸ் ஸ்ட்ரீம் எண்டிங் போட்டிருக்கேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஐ எம் ஸ்டாப்பிங் வித் த வீடியோ வித் திஸ் பை கைஸ்